அனைவருக்கும் வணக்கம். சிறு சிந்தனைகள் சேனலிலிருந்து நான் உங்கள் பாரி. இப்போ நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு அடுத்து இருக்கிற மிகப்பெரிய ஆறான பாலாத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த பாலாறு ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வருடம் முழுக்க தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த தண்ணீர் நிறைந்த ஒரு ஆறாக இருந்தது. இப்போ இந்த ஆறு எப்படி காட்சியளிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மலட்டு தன்மையோடு தண்ணீரே இல்லாமல் மழைக்காலத்தில் கூட தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் நிலையில் தான் இந்த ஆறு இருக்குது. இந்த ஆறு மிகப்பெரிய ஒரு சீர்கேடு சந்தித்திருக்கிறதுன்னு சொல்கிறோம். பார்த்தீங்க, நிறைய பிளாஸ்டிக்குகள், நிறைய கழிவுகள், நிறைய குப்பைகள் சேர்ந்த ஒரு ஆறாக இங்கே காட்சியளிக்குது. இந்த பாலாறானது கர்நாடகா மாநிலத்தின் நந்திமலையில் தொடங்கி ஆந்திரா தமிழ்நாடு வழியாக வங்கக்கடலில் கிடக்கிறது. இதனுடைய தாரின் பிறப்பிடமான இந்த கர்நாடகாவில் 93 கிலோமீட்டரும் ஆந்திராவில் 33 கிலோமீட்டரும் பெருமாளான நீளம் 222 கிலோமீட்டர் இருந்து பாய்ந்தோடி தமிழ்நாட்டின் வழியாக தான் வங்கக்கடலில் கிடக்குது. சென்னைக்கு அருகில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஆறு பாலாறு பார்த்திங்கன்னா, 2015 மிகப்பெரிய அளவில் ஒரு மழை பெய்ந்து தண்ணீர் வந்து ஓடிக்கொண்டிருந்தது. இந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த தண்ணீர் சேமித்து வைக்கப்படாமல் கடலில் கலக்கப்பட்டிருக்கிறது. 222 கிலோமீட்டர் பாய்ந்தோடுகிற இந்த ஆற்றினுடைய பகுதிகளில் அரசாங்கம் ஒரு தடுப்பணைகள் கூட கட்டப்படவில்லை. அப்படி இருக்கிறப்போ இந்த தண்ணீர் எல்லாம் கலந்த பிறகு நமக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் பஞ்சம் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவும் மக்களுடைய அக்கிரமின்மையும் தான் காரணம்னு சொல்லலாம். நாம் பார்த்த இந்த பிரச்சனை வந்துட்டு பாலாறுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்க அத்துணை ஆறுகளுக்குமான அது பிரச்சனையாக தான் நம்ம பார்க்கணும். ஒரு காலத்தில் மிக தண்ணீர் அதிகமாக ஓடி அழகாக ஓடிக்கொண்டிருந்த ஆறு, விவேக் சொன்ன மாதிரி எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி, எப்படி இருந்த ஆறுகளை நம்ம இப்படியாக மாற்றி வைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்கணும். ஸோ இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அக்கறையின்மை, மேம்போக்காக கடந்து போகிற ஒரு மனநிலை, இதுதான் காரணம். ஸோ இந்த ஆற்றில் பார்த்தீங்கன்னா, மனித கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், அப்புறம் மிக முக்கிய பிரச்சனையாக இந்த ஆற்றிலிருந்து எடுக்கப்படுகின்ற மணல், இதுதான் இந்த ஆற்றை வந்து சீர்கேட வைத்திருக்குது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே தேங்கி நிற்கிற தண்ணியானது பார்த்திங்கன்னா, சமீபத்தில் பெய்த மழையினால் தேங்கி நிற்கிற தண்ணி, ஒரு காலத்தில் ஆற்று பகுதிகளில் இருக்கிற தண்ணீரை வந்துட்டு மனிதர்கள் எடுத்து குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. ஏன்னா மிக சுத்தமான ஒரு தண்ணீராக காய்ச்சலித்தது. ஆனால் இப்போ இங்கே தேங்கி நிற்கிற தண்ணியை பார்த்திங்க அப்படின்னா, மனித கழிவுகளும் மனிதனுடைய தங்களுடைய கழிவுகளை இந்த ஆற்றில் விடுறதுக்கும், இன்னும் பிற விலங்கினங்கள் மற்ற பயன்படுத்திய மனித கழிவுகள் மனிதர்கள் பயன்படுத்தியதை தூக்கி எறிந்து இங்கே அசுத்தமாக்கப்பட்ட நீராக தான் இது இருக்குது. இந்த நீரை நீங்கள் இப்போ வந்து பயன்படுத்த முடியாது, எதுக்காகவும் நீங்கள் இங்கே வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. ஆறுங்கிறது நாம் வெறும் ஆறு அப்படின்றத பார்க்காம, நம்மளுடைய உடம்பில் ஓடுகிற ஒரு ரத்த நாளமாக தான் நம்ம பார்க்கணும் இதை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம உடம்பில் இருக்கிற ரத்த நாளங்கள் இல்லைன்னா மனிதன் இயங்க முடியாதோ, அது மாதிரி மனிதன் இயங்குவதற்கு ஆறு ஒரு மிக முக்கியமான காரணி தான். இரண்டாம் ஆற்றினுடைய நீர் மட்டும்தான் சுற்றுப்புறத்தில் இருக்க நிலத்தடி நீரை உயர்த்தி தருகிற ஒரு காரணியாக இருக்குது. நாம் செய்த தவறுகள் தான் இந்த ஆறு இப்படிப்பட்ட நிலையில் இருக்குது. ஸோ இந்த நிலை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் போகக்கூடாது. ஏன்னா நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் தேடி பணம், கார், பங்களா, வீடு அப்படின்னு தேடி வைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் நம்முடைய அடுத்த தலைமுறை வாழுமா அப்படின்னு கேட்டால், வாழ முடியாது. காரணம், இயற்கை சூழலோடு வாழுகிற ஒரு நிலை இங்கே இல்லை. எனவே அடுத்த தலைமுறைக்கு நம்ம இந்த இயற்கையையும் ஆற்றினுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம சொல்லிக் கொடுத்து, அதை பாதுகாப்பது எப்படி, அது எப்படி மற்றவர்கள் இதை அபகரிக்கிற போது அதை எதிர்த்து எப்படி போராடுவது என்று நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது மிக கட்டாயமான ஒரு விஷயமாக சொல்லிக் கொடுக்கணும் நீங்கள். அப்போ தான் எதிர்காலத்தில் அடுத்த தலைமுறை நம்மளை மாதிரி தண்ணீருக்காகவும் இன்னும் பிற விஷயங்களுக்காகவும் கஷ்டப்படாமல் வாழ முடியும்னு நான் நினைக்கிறோம். இதுவரைக்கும் நடந்த தவறுகளாகவே இருக்கட்டும், ஆனால் இதுக்கப்புறமாவது நம்ம சரி செய்வோம். ஸோ அரசாங்கம் வந்து இந்த ஆற்றில் வந்து சின்ன சின்ன தடுப்பணைகள் கட்டி தண்ணீரை சேமித்து வைக்கணும். மழைக்காலங்களில் வருகிற தண்ணீரை வந்து சேமித்து வைக்கணும். மேலும் நம்முடைய குழந்தைகளுக்கு நீர் சேகரிப்பையும் ஆற்றினுடைய முக்கியத்துவம் சொல்லிக் கொடுத்து நாம் வளர்க்கணும்னு சொல்கிறோம். ஸோ நடந்த தவறுகளாகவே இருக்கட்டும், இனி மேலாவது நம்ம அதை சரி செய்ய முயல்வோம். அரசாங்கத்துக்கு இருக்கிற கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலாற்று 222 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் பாயுது. ஆனால் இந்த 222 கிலோமீட்டரில் ஒரு தடுப்பணைகளாவது இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ மழைக்காலங்களில் பெய்கிற தண்ணீரானது இந்த ஆற்றின் வழியாக கடந்து கடலில் வீணாக தான் கலக்குது. ஸோ ஒவ்வொரு 10 கிலோமீட்டரும் அல்லது ஒவ்வொரு 20 கிலோமீட்டருக்கு இடையில் வந்துட்டு நீங்கள் தடுப்பணைகளை கட்டி இந்த தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டும். அப்போ தான் அதன் சுற்றுப்புறத்தில் இருக்கிற அந்த நிலப்பகுதியினுடைய தண்ணீரானது உயரும்.
நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எவ்வளோ விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம், பள்ளிக்கூடம் போகணும், எப்படி வாழணும், எப்படி சாப்பிடணும், எப்படி வளரணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் நம்மளுடைய இயற்கையை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத நாம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஸோ நம்ம குழந்தைகளுக்கு இந்த தண்ணீருடைய முக்கியத்துவத்தையும் ஆற்றினுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நாம் தான் காரணம், அந்த காரணத்தை சரி செய்வது நாம தான் இருக்கணும். நம்முடைய தலைமுறைகள் எவ்வளோ தவறுகளை செஞ்சிட்டோம், அடுத்த தலைமுறைகளையாவது நல்ல ஒரு இயற்கையோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். தவறுகள் யார் மீது வேண்டுமானால் இருக்கட்டும், அதை சரி செய்வது நாம இருப்போமே. நன்றி.